மேலோட்டமா பாருங்களேன், மேலோட்டமா பார்த்தா அங்க இருக்க ஒரு 8-12 இருந்துகிட்டே இருக்கு சார். ஆனா 7th பாவத்துல மட்டும் 8-12 இல்ல, ஆமா 11th பாவத்துல மட்டும் 8-12 இல்ல. மூணாவது பாவம் சம்பந்தமான வகையில கைகள், தோல் பட்டை, கழுத்து, இது சம்பந்தமான வகையில எதனா ஒரு பிரச்சனை வாழ்க்கையின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் என்பது வாழ்க்கையின் இரண்டாவது பகுதி. இப்ப நட்சத்திரம் என்ன காமிக்க பாருங்க ஒன்னுக்கும் மூணுக்கும் அஞ்சுக்கும் சப்ளாடா வராது. ஒரு வகையில் லக்ன சப்ளாட வந்து 8-12 சப்ளாடா வரல. அவர் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வராரோ அதுக்கு சாதகமான வீட்டுக்கு தான் சப்ளாடா வரார். இது ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட், ஓகேங்களா. அடுத்து லக்ன சப்ளாட குரு நின்ற நட்சத்திரம் வந்து சந்திரன், உபநட்சத்திரம் அகைன் குருவே. இப்ப 12 காமிச்சு மீண்டும் 1, 3, 5 காமிக்கிட்டாங்க. ரிசல்ட் 3-12 வந்தாலும் கூட, ஏன்னா நட்சத்திரம் காட்டிய 12th வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா 1-5 இல்லை, 3 தான் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய வீடு. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பாவத்துக்கு 3rd, 4th பாவம் என்பது அந்த பாவத்தை 70% வரை கெடுக்கும் சொல்றோம், ஓகே சார். இப்ப 12-3 அப்படின்னு வரும்போது இந்த வீட்டுல இருந்து இங்க பாக்கும்போது 4th வீடு, 4th வீடுன்னா என்ன அப்படின்னு, இந்த 4th பாவங்கிறது 12th வீடு 30% இயங்கின பிறகு கட் ஆயிட்டு அப்புறம் 3rd பாவம் இயங்க ஆரம்பிச்சு, ஓகேங்களா. அதனால இங்க ரிசல்ட் வந்து 3-12 நம்ம சாப்ட்வேர்ல காமிச்சாலும் கூட 30% வரைக்கும் அவர்கள் லைஃப்ல ஆரம்ப பகுதியில சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையை 3 பகுதியா பிரிக்கும் போது முதல் பகுதியில பிரச்சனையும் ரெண்டாவது பகுதியும் 3rd பகுதியும் நல்லா இருக்கும். இப்ப இவர் 100 வயசு 1000 வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு 30-35 வரைக்கும் இவருக்கு லக்னத்துல உடற்பணி வீக்கா இருக்கு, அப்புறம் போக போக நல்லா இருக்காரு. முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி அப்படின்னு படிச்சுக்கலாம் சார். எப்ப நமக்கு பிரச்சனைனா, இங்க 1-3-5 வந்து அங்க 12 இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கடைசி பகுதி பிரச்சனையா இருப்பான் ஆயிடும். எப்போதுமே ஓட்ட பந்தயத்துல யார் அதாவது ஓடிட்டே வரும்போது தொடர்ந்து முன்னாடி வரவனை விட கடைசியா முன்னாடி வரவன் தான் வெற்றியாளராக இருப்பான். நான் கொடுத்து புரியுதா சார்? ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு இருக்கான், இன்னொருத்தர் ரொம்ப தூரத்துல இருக்கான், கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேகமா வந்து எல்லாரையும் தாண்டி போயிடலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் பரிசு சார்? அதே மாதிரிதான் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை விட உபநட்சத்திரம் நல்ல பாவமா இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை சார்ந்தாயிடும். இந்த முதல் பகுதி கடைசி பகுதி, அதனால்தான் உபநட்சத்திரம் என்பது வலுவா இருக்கணும், அங்க 8-12 வரக்கூடாது அப்படின்னு சொல்றது சார், ஓகேங்களா. அதனால இங்க பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. இந்த சப்ளாடுல வந்து நிறைய பிளானட் இங்க அப்படியே நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா சப்ளாடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸ்டார் லாடு தான் 12-8 இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் 2nd பாவம் நல்லா இருக்கு, ரெண்டாவது பாவம் 2. இது வந்து முதல் பகுதி 2nd பகுதி சொல்லிடுறேன் சார். அதாவது வாழ்க்கையின் முதல் பகுதி இது, நட்சத்திரம் வந்து 12 காம், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம் சார். நட்சத்திரம் இது உபநட்சத்திரம், நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் அப்படிங்கிறதால ஜாதகருக்கு ஹெல்த் ஆரோக்கியம் இதெல்லாம் வீக்கா இருக்கு. ஆனா இது போக 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 குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா 12th வீட்டை கெடுக்கிற வீடு இது சார், 3-7-11.
இங்க ஒரு ஏழோ பதினொன்னா இருந்தா மூணு வந்து இந்த பன்னெண்டு வந்து கம்ப்ளீட்டா காலியாகும் ஓகேங்களா. ஆனா மூணு இருக்கத்தால இந்த பன்னெண்டு வந்து 30% வரைக்கும் இயங்கிட்டு அப்புறம் கட்டாகும் ஓகேங்களா. அப்ப 12 கிமிட்டா கட்டாய் முதல் பாதி இந்த 12 ஆரம்பிச்ச உடனே கட்டாயிடும் சார். 12 செயல்படாம போயிடும் சார். அதாவது 8th பாவமும் 12th பாவமும் வரும்போது அது அந்த அந்த பாவம் வந்து அந்த இமிடியா கட்டாயிடும். 4th பாவங்கிறது 30% வரைக்கும் இயக்கிட்டு அப்புறம் கட்டாகும். அது மாதிரி புரிஞ்சுங்க. அதாவது உபநட்சத்திரம் என்பதுதான் சம்பவத்துடைய இறுதி முடிவை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது சார். ஓகே சார். அதுக்கப்புறம் 2nd பாவம் நல்லா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் 2nd பாவத்துல ஒரு 8 இருக்கு பாத்தீங்களா. 2, 8 ஒரே பிளானட்டா வந்து மீண்டும் சொந்த நட்சத்திரத்துல வரத்தால இவருக்கு கண்ணு பல்லு சம்பந்தமான வகையில பிரச்சனை இருக்கும். இப்ப இது உறுதியான பாவத்துக்கு கண்ணுக்கு காரகன் யார் சார்? சூரியன். சூரியன் வெறும் ஒத்தப்பட பாவத்தை காமிச்சா அந்த பிரச்சனை வராது. சூரியன் எப்படி இருக்காரு? அவரும் ஒரு 6, 8 காமிச்சு இல்லையா. அதாவது இந்த 6, 8, 12 வந்தாவே நோய்னு சொல்லக்கூடிய சார். 6 வந்து தீர்க்கக்கூடிய நோய், 8, 12 தீர்க்க முடியாத நோய் ஓகேங்களா. அப்ப இங்க சூரியனும் அதே மாதிரி 6, 2, 6, 8 காமிக்கிறார. அப்ப கண்ணு பல்லு இது சம்பந்தமான உபாதைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்குல்ல சார். கண்ணாடி ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற பாவங்கள் 3rd பாவம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 3, 5 தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம ரொம்ப பேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நட்சத்திரம் வீக்காக இருந்தாலும் உபநட்சத்திரம் நல்லா இருக்குது. அது போக போக போது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சார் அந்த அமைப்பு ஆக்சுவலாக. ஓகே சார். அதுக்கப்புறம் 4th பாவம் 2, 4, 8, 10 இவருக்கு சொந்தமாக வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமைஞ்சிடும். அதெல்லாம் அமைஞ்சிடும் ஓகேங்களா. அப்படியே தக்க வச்சுக்கல. 4th பாவம் வலுவாக இருக்கு. கல்வி கல்வியில சின்ன தடைகள் இருந்துகிட்டு இருக்கு சார். போக 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 சரியாகும். முதல் பகுதியில் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? நடப்பு தசையை போய் பார்த்தோம். நடப்பு தசை என்ன தசை சார்? கேது தசை என்ன காமிக்கு சார்? 6, 10. இந்த தசையில 8, 12 இருக்கா? இல்ல. அதனால கல்வியில பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. ஆனா கொடுப்பனை கொஞ்சம் வீக்குங்கிறதுல ஆவரேஜ் ஒன்றா இருப்பார். ஆனா 6 இருக்கிறதால பொதுவா சின்ன பசங்களுக்கு 6 வந்தாவே கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும். ஆறுங்கிறது எந்த பாவம் சார்? எந்த ஏரியாவை குறிக்கும் சார்? இங்க வெற்றியை குறிக்கிறதால அவங்க எத்தனை வெற்றியாளராக இருப்பாங்க. அது மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமா. ஓகே சார். அது அடுத்த தசை என்ன தசை? சுக்கர தசை. அது 2, 4, 10 போது சுக்கர தசையில சின்ன சின்ன கல்வி தடைகள் வரும். தடைகள் இருக்கும் இருந்தாலும் மீறி வந்துடுவாங்க. இப்போ என்ன துறையில படிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வயசு வந்து 16 ஆகுது இல்லையா. என்ன துறையில படிக்க வைக்கலாம்னு பார்க்கும்போது ஜாதகத்தை மேலோட்டமா எல்லாம் பார்க்கும்போது 4th பாவம் நல்லா இருக்கு சார். 2, 4, 10 வருது. ஏன்னா நடக்கிற தசை சுக்கர தசை இனிமேட்டு வருது. 16 நடக்கிற தசை என்ன தசை சார்? கேது தசை முடிஞ்சு அடுத்து சுக்கர தசை வரப்போகுது. சுக்கரன் என்ன காமிக்குது? 2, 4, 8, 10 காமிக்குது இல்லையா. சுக்கரன் வந்து வாகன காரகன் இல்லையா. வாகனக்காரகன் சொல்லலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். சுக்கரன் அதனால் மெக்கானிக்கல் லைனில் படித்தா நல்லாயிருக்கு சார். மெக்கானிக்கல் லைன்லையோ அல்லது வாகனம் சம்மந்தமான துறையிலையோ படித்தா நல்லாயிருக்கு. எந்த லைனில் படிச்சுட்டு இருக்கா சார்? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் +2. அப்படியா? மெக்கானிக்கல் லைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம் சார், மெக்கானிக்கல் தான் போகிறேன். அதுலேயே அனுப்புங்க சார். ஏன்னா பொதுவாக அந்த 4th பாவம் வந்தாவே அவங்க வந்து டெப்த் நாலேஜ் இருக்கு சார். மேக்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் வைல்டு நாலேஜ் இருக்காது. ஒரே இடத்துல நம்ம நோண்டிட்டே இருக்கும்.
அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப 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 நம்ம டெப்த்தா பண்றது மெக்கானிக்கல் லைன். மெக்கானிக்கல் லைன்ல டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அதை அப்படியே ஓட்டிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து சாஃப்ட்வேர் லைன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா மாறிக்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் அதிகமாயிட்டே இருக்கும். 40 வயசுக்கு மேல ஆனா சாஃப்ட்வேர் லைன்ல குவாலிஃபிகேஷன் லெஸ், ஆனா மெக்கானிக்கல் லைன்ல 40 வயசு ஆனா மேனேஜர். சாதிப்பாங்க கம்ப்யூட்டர் மாதிரி லைன்ல போனா இவங்களால வந்து இவங்களுடைய அறிவு வந்து டெப்த் அறிவு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் அவருடைய சந்திர தசை அது அடிக்கடி மாறக்கூடியது, அது அப்புறம் பாத்துக்கலாம். அதனால வந்து இந்த ஜாதகருக்கு இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான துறைகள் நல்லா இருக்கும். இளமையிலேயே சம்பாதிக்கிற அமைப்பு உண்டு, ஆனா என்ன கொஞ்சம் போராடி சம்பாதிப்பார். எனக்கு 8 இருக்கு, ஆனா வெறும் 8 இல்ல, கூட 2 இருக்கு, 4 இருக்கு, 10 இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து நல்ல ஜாதகம், நல்ல ஒன்றும் பெரிய இது இல்லை. திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகும். ஏன் சார் 7வது எப்படி சார் இருக்கு? சந்திரனும் ஆவாது, செவ்வாய் புத்தி வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் புத்திங்கிறது 2000 எப்ப வரும்? 28 செவ்வாயும் ராகும் பக்கத்து பக்கத்துல ஒத்தப்படையா வருது இல்லையா, அதுல பொண்ணுங்க அதுல வந்து திருமணத்துக்கு நிறைய சொத்து சேர்த்துறோம். நிறைய சொத்து சொல்றீங்க சார், எப்படி சொல்றீங்க சார்? திருமண வயசு காலகட்டத்துல கடத்தரக்காரர்கள் சுக்கரனே 4-8 காமிச்சிட்டாரு. ஐஞ்சாவது பாவம் கடைசியாங்க, எந்த பாவம் சார்? அஞ்சாவது பாவம். அஞ்சாவது பாவத்துக்கு எடுக்கிற 4 இருக்கிறதால இந்த சுக்கர தசையில நிலப்பட தசையில 4 வந்தாலே லவ்வுக்கு உண்டான அமைப்பு வந்து வீக் ஆயிடுச்சு. இவங்க காதல் பண்ற நேரத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, ஆள் இருக்கிற நேரத்துல விமானம் ஆயிடுவாரு. அது போல ஆயிடும், பிஸியா இருப்பாங்க சார். அதாவது அவர் வெளிப்படையா ஞானமா பேசுறேன். என்ன சார் ஞானம்? ஞானம் இல்ல, நம்ம போய் ஒருத்தருக்கான் நம்ம பையனும் நீங்க பயந்துட்டீங்க. 4 வயசு சின்ன பையன் நானு. அதனால வந்து இந்த சூரிய தசையும் சுக்கர தசையும் கேட்டுக்கிறாங்க, காட்டு ஊருக்கு வந்து கேட்டுக்கிறாங்க, உங்களை பத்தி கேட்டுக்கிறாங்க. அங்க உங்க மனைவி உங்களை பத்தி கேட்டுக்கிறாங்க. போன ஆளு இருக்கா? போன ஆளு தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும்
மனவாழ்க்கைக்கு சாதகமான கிரகம் எதை சொல்றீங்க சார்? மனவாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு இந்தந்த கிரகம் சாதகமானது. திருமண வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சாதகமான கிரகமா எந்தெந்த கிரகத்தை நம்ம சொல்லலாம் சார்? சனி, சனி, செவ்வாய், செவ்வாய், புதன், சனி, ராகு. அவ்வளவுதான் சார். புரியுதா சார்? உத்தியோகம் எந்த பாகம் சார்? ஆறு இல்லையா? ஆறு ஆறு என்ன காமிக்குது? ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து வரும்போது எட்டாவது வீடு இருந்தாலும் கூட இந்த எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இரண்டாவது வீடு இருந்தால நாலு ஆறு பத்து தனியா இருக்கு. ஆற்காடு சார், உங்க ஊரு எல்லாம் நம்ம ரத்தத்தில் சார். வேலூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை. சின்ன வயசுல காசு பார்த்தா உடனே வேலை இருக்கு. அதனால வந்து ஆறாவது பாவம் நல்லா வலுவா இருக்கு. இவர் உழைக்கக்கூடிய ஜாதகம் மேலோட்டமா உழைக்கக்கூடிய ஜாதகம் சார். உழைக்கக்கூடிய ஜாதகம் நல்லா உழைக்கக்கூடிய ஜாதகம் மேலோட்டமா உழைக்கக்கூடிய ஜாதகம் சார். ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு என்ன வித்தியாசம்னா, ஆறாவது பாவம் இந்த வீட்டை தொடர்பு கொண்டா ஸ்மார்ட் ஒர்க், இந்த வீட்டை தொடர்பு கொண்டா ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, களத்துல நின்று வேலை செய்யறது ஹார்ட் ஒர்க். களத்துக்கு ஆள் அமைச்சுக்கிட்டு, களம்னா நூறு ஏக்கர் லேண்ட் இருக்கு. முதலாளியே இறங்கி வேலை செய்யறாரு வச்சுக்கோங்க, தொழிலாளி எல்லாம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். நிறைய வாய்ப்பு இருக்கு சார். சூரியன் அரசாங்க வேலையிலையும் அது பெரிய நிறுவனம், மல்டி நேஷனல் கம்பெனிலையும் அனைவருக்கும் பெரிய கம்பெனிக்கும் ஒர்க் பண்றது சார். ஒர்க் ஆகலையாது இல்ல, பேட்டரி வீக், ஒர்க் ஆகுது பேட்டரி. சும்மாதான் பேசிட்டு இருக்கேன். இயற்கையே சவுண்ட் அவங்களுக்கு வந்து இருக்கு. டிவி சேனல் நியூஸ் வாசிப்பாங்க, லேப்டாப்புக்கு அது சம்பந்தமே இல்லாது.
அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் யூஸ் பண்ண உங்களுக்கு யாருக்கு தெரியல அப்படின்ட்டு. சார் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாகிக்குமா? பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஆ சரிங்க சார், சரிங்க சார். அரசாங்க உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். எட்டு மட்டும் அரசாங்க உத்தியோகம் சொல்லலாம். அதே நேரத்தில் என்னன்னு காலங்கள் மாறும்போது அரசாங்க உத்தியோகம் சொல்றதை விட பெரிய நிறுவனம் அந்த சூரியன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரகம் சார். அண்ணன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரகம் மாதிரி இவர் வேலை செய்யற கம்பெனிங்களா? சரிங்க சார். எப்படி தெரியும் அவருக்கு? நிலையான பாவனா என்ன? ஒரே இடத்துல இருத்தல். மூணாவது பாவனா என்ன? மாறிக்கொண்டே இருத்தல். தகவல் தொடர்பு ஜாப் கேரண்டிக்கு இருக்காது. கலைத்துறை நடிப்பு கதை எதிர்த்து பாட்டு எதிர்த்து நிலையற்றது. ஒரு வெள்ள முடி வந்து சார் என்னதான் டைம் போட்டால் அவன் என்ன பண்ணுவான்? ஃபைட் பண்ணும்போது சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவார்? குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்தி வாசல் தைரியமா இருக்குது. தைரியமா இருக்கிற அமைப்புங்கிறது ஆறாவது.